தாரா பலன்கள், தாரை வழிபாடுகள் செய்து நம்ம வாழ்க்கை எப்படி வளமாக மாற்றிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக அப்படின்னு பார்க்கும்பொழுது, உடல் உபாதையிலிருந்தும் கண்டிஷிலிருந்தும் நம்மளை பாதுகாத்துக்கிறது எப்படி, அதே மாதிரி செல்ஃப் மோட்டிவேஷன் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆண்டாளுடைய வழிபாடு, அதுக்கப்புறம் சிவலிங்க வழிபாடு. இந்த இரண்டு வழிபாடுகளும் தொடர்ந்து நீங்கள் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு நான் சொன்ன இந்த மாதிரி பலன்கள்லாம் கண்டிப்பான முறையில் வரதை கண் கூட பார்க்கலாம். அடுத்து பண ரீதியான முன்னேற்றம், தங்கு தடை இல்லாத, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி தடங்களாக ஆயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு தடையில்லாத வருமானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, லக்ஷ்மியோடைய வழிபாடு மற்றும் விநாயகர் வழிபாடு, இந்த இரண்டு வழிபாடும் தொடர்ந்து நம்ம பண்ணும்பொழுது தடையில்லா வருமானம் வரதை கண் கூட பார்க்கலாம். இந்த வழிபாடுகள் வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் கடவுள் இருக்காங்கன்னா அந்த லக்ஷ்மியும் விநாயகரும் இல்லாத வீடு இருக்காது, ஒரு விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள். அப்படிலாம் மொபைலில் நீங்கள் ஒரு வால்பேப்பராக செட் பண்ணிவிட்டு அடிக்கடி உங்கள் கண்ணில் விழுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க. அதிகபட்சமான பலன்கள் கண்டிப்பான முறையில் உண்டு. க்ஷேமதாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்வீக கர்மாக்கள் காரணமாக நமக்கு நிறைய தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த தடைகளை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது, க்ஷேமதாரை வழிபாடுகள் நம்ம பண்ணலாம். இதில் முக்கியமாக நமக்கு வருது வந்து பார்த்திங்கன்னா, ராகவேந்திரனோட வழிபாடு வருது. இந்த ராகவேந்திரர் வழிபாடை தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க பட்சத்தில் உங்களுடைய பூர்வீக கர்மாக்கள் நிவர்த்தி செய்யப்படும். அடுத்து சாதகதாரை, சாதகதாரை அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய சூழ்நிலைகள் பாதகமாக இருந்தாலும் சாதகதாரை கடவுளை வந்து தொடர்ந்து வழிபாடு செய்கிறதன் மூலமாக பாதகமான சூழ்நிலையும் சாதகமாக வர்றதுக்குண்டான வழிபாடு அப்படின்றத நமக்கு கண்டிப்பான முறையில் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னா, ஃபோனில் வால்பேப்பராக வச்சு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வீட்டில் ஒரு வழிபாடாக அந்த படத்தை வாங்கி வச்சுட்டு ஒரு விளக்காக ஏற்றுங்க. இதை தொடர்ந்து பண்ணாலே ரொம்ப பெரிய முன்னேற்றம் அப்படின்றது வரும். கோவில்களுக்கு போகும்பொழுது இது தொடர்பான கடவுள்கிட்ட போய்ட்டு ஒரு 2 நிமிஷம் நில்லுங்க. இதை தொடர்ந்து பண்ணாலே போதும், அதிகபட்சமான முன்னேற்றம் அப்படின்றது வரும். முருகர் வழிபாடும் குபேரர் வழிபாடும் சாதகதாரையில் வருது. இந்த இரண்டு வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணினா பெரிய முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக உண்டு. அடுத்து மித்ரதாரை மற்றும் பரம மித்ரதாரை, ஷிரடி பாபா வழிபாடு பண்ணலாம், ரங்கநாதர் வழிபாடு பண்ணலாம். அதுக்கப்புறம் முன்னோர்களுடைய வழிபாடுகள், இறந்தவர்களுடைய வழிபாடு பண்ணுங்கள், அனுமன் வழிபாடு பண்ணுங்கள். இந்த தாரைகளை பயன்படுத்தும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு மித்திரனாக இருந்து தோல் கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை, மாரல் சப்போர்ட், இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வழிபாடுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மித்ரதாரை வழிபாடு இதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பூர நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் உத்திர நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.